சூப்பர். வடிவேல் சார் கம் பேக்னா அது நம்ம ஒரே மாதிரியில சொல்லணும்னா, ஆமா ஆமா சதீஷ் டைம் பேசணும் ப்ரோ. நம்ம ஷூட்டிங்கை முடிச்சிட்டோமே ப்ரோ, படமே முடிச்சு ரெடியா இருக்கு. அந்த டைட்டில் படத்துல பயன்படுத்தி தான் ஃபுல்லா பண்ணியிருக்கோம் நம்ம, அது சார் டைம் பேசணும் நம்ம அப்படின்னு சொன்னாரு. அவங்க வேற ஒரு டைட்டில் சார் போறேன்னு சொன்னாங்க. ஸோ சதீஷ் புதுசா ஹீரோவா பண்றதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய டைட்டில் தேவைப்படுது. வடிவேல் சாருக்கு இந்த டைட்டில்லாம் தேவைப்படாங்க, அவங்க என்ன டைட்டில் வச்சாலும் அந்த பயங்கரம் டைட்டில். நான் நம்ம தமிழில் வச்ச டைட்டில்லாம் அப்போ கரெக்டாக அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கணும் அந்த கதைக்கு என்ன தேவைன்னா, புழக்கத்தில் உள்ள வார்த்தையாக இருக்கும்போது படத்தை கொண்டு பெரியன்னு சொல்றது. நான் அதை வச்சே தான் நான் தமிழ் என்பது எனக்கு தெரியும். அது நீங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் டைட்டில் வச்சு தான் என்னுடைய இது முடிவு பண்ணுன்றது. அது அந்த படத்தோட நம்ம வேலை, அது ஒரு படம் படத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்றது. தமிழில் டைட்டில் வச்சா நல்லது, ஆனால் அதுக்கு சரியான டைட்டில் கிடைக்கணுன்றது. ஏன்னா இதை சுற்றி அவங்களுக்கு ஒரு பொசிஷனிங் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நானும் தமிழில் டைட்டில் வைக்க ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே தமிழில் டைட்டில் சொல்லுங்க, நம்ம இங்கிலீஷ்லேயே வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓடிடிலாம் வந்ததுனால எல்லா மொழிக்கும் கொண்டு போகும்போது ஒரு இங்கிலீஷ் தலைப்பு இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவோம். இதுக்கும் வந்து நம்ம அதை மாற்றி பண்ணணும் அப்படின்றது. டாக்டர் அடுத்து ரிலீஸ் 9 October திரையரங்குகளில் வருது. மக்கள் எல்லாம் மாஸ்கோட வந்து, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு வந்து படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறேன். அது மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு ஓடிடியில் வரதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கு வர வச்சு. தியேட்டருக்கு வரது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இல்லை, அது தயாரிப்பாளரோட முடிவு தான். அது ஆரம்பத்தில் சொன்னது தான், உங்களுக்கு எது சரியாக படம்னு நினைக்கிறீங்களோ. எனக்கு எப்போவுமே தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுன்றது தான் ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தியேட்டரில் படம் பார்த்து வளர்ந்தாள் நம்ம. எங்கள் டிக்கெட் எப்படி கிடைக்கும், அந்த டிக்கெட்டை தொட்டு பார்த்து ஐ ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படி வளர்ந்த ஆள் தான். தியேட்டரில் வர்றது தான் எனக்கு சரி. இந்த கால சூழ்நிலையில் நம்மளுடைய என்னுடைய இதை மட்டும் தனிப்பட்ட ஒரு ஐடியா மட்டும் திணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ தியேட்டர்கள் திறந்ததுனால எல்லாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு மக்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கிறதுனால தியேட்டருக்கு வரலான்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் உள்ள தியேட்டர்லாம் வணிக வளங்களாக பார்த்தேன், அதுக்குள்ளேயே தியேட்டர்கள் வந்து முன்னாடி ஒரு தியேட்டராக இருக்கிறதெல்லாம் இப்போ 2-3 தியேட்டர்கள்லாம் மாறிடுச்சு. அது நல்ல விஷயம் தான் சார். இன்னுமே வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு பெட்டராக இருக்கும். உட்கார இருக்கையிலேருந்து, ஏர் கண்டிஷன்லேருந்து, படமோட ப்ரொஜெக்ஷன்லேருந்து எல்லாமே இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தானே. மீன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் அதில் இருக்க நல்லதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அது ஒடியில் வரதுனால ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. அது ஒரு வகையான ரீச். இது இப்போ தியேட்டர்னு போது ஒரு செலிப்ரேஷன் சார். இப்போ இவ்வளோ பேர் கூடி நம்ம பேசுகிறதுக்கும், இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுடைய துறையில் இருக்கவங்களே ஒன்றா சந்திச்சு பேசுகிறதுக்கும் தனியாக ஃபோனில் பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அதுதான் தியேட்டருக்கும் ஓடிடிக்கும் இருக்கிறது. என்னென்னா இப்போ ஓடிடியில் நிறையா படம் வருது, சில படம் டைரக்ட் டு டெலிவிஷனே வந்துருது. இப்போ வந்து இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, ஓடிடின்னு வரனால அவங்களும் பெரிய பாதிப்பு வந்துக்கிறாங்க. ஸோ உங்களை சார்ந்து அவங்க இருக்காங்க, அவங்கள சார்ந்தும் நீங்கள் இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இருக்கு. நடிகர்கள் சேர்ந்தெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. இப்போ நீங்க வேற வேற நிறுவனங்களில் ஒர்க் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண முடியாது. உங்களுடைய முதலாளி உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அப்படிதான் நாங்களும் இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்களுக்கு சேர்ந்துன்றதுல கால சூழ்நிலை இன்னைக்கு வந்து ஒரு ஒருத்தரும் வெளியில் வர்றதே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலை படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். ஏன்னா படங்கள் ஓடிடியிலையோ தியேட்டர்லையோ ரிலீஸ் ஆனால் தான் வேலை நடக்கும். வேலை நடந்தால் தான் நீங்கள் எங்களை மட்டும் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் தொழிலாளர்கள் அவங்களாம் இப்போ சினிமா வேலைகள் கிடைக்காதப்போ வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு எது ஒன்று நகரணும், அதை நோக்கி மட்டும்தான் எல்லாரும் சந்திச்சு. நன்றி சார். வேற வழி இல்லையே. இல்லை அவங்க அதை எப்படி எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்ன்றது மட்டும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதட்ட முடியாதுல்ல, வீட்டில் டே எடுப்பியா மாட்டியா அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்தா ஈஸியா. சூப்பர். வடிவேல் சார் கம் பேக்னா அது நம்ம ஒரே மாதிரியில சொல்லணும்னா, ஆமாம் ஆமாம் சதீஷ் டைம் பேசணும் ப்ரோ. நம்ம ஷூட்டிங்கை முடிச்சிட்டோமே ப்ரோ, படமே முடிச்சு ரெடியாக இருக்கு. அந்த டைட்டில் படத்தில் பயன்படுத்தி தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நம்ம, அது சார் டைம் பேசணும் நம்ம அப்படின்னு சொன்னார். அவங்க வேற ஒரு டைட்டிலில் சார் போறேன்னு சொன்னாங்க. ஸோ சதீஷ் புதுசாக ஹீரோவாக பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய டைட்டில் தேவைப்படுது. வடிவேல் சாருக்கு இந்த டைட்டில்லாம் தேவைப்படாங்க, அவங்க என்ன டைட்டில் வச்சாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். சார் இப்போ தமிழில் டைட்டில் வைக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசும்போது
சிவகார்த்திகேயன் தமிழ் பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு சிலர் பையன் மேடையில் பேசி கேட்குறோம். ஆனால் டாக்டர்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, மருத்துவம் ஏன் வைக்கலன்னு ஒரு புதுவான ஒரு கேள்வி இருக்கு. அப்படி கிடையாது சார், இப்போ நான் டைட்டில் நாங்கள் அப்போ தமிழில் வச்ச டைட்டில்னா அப்போ கரெக்டாக அதை அப்படியே எடுத்துக்கலாமா? அப்படி பார்க்க முடியாது. அந்த கதைக்கு என்ன தேவைன்னா அது புழக்கத்தில் உள்ள வார்த்தையாக இருக்கும்போது படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான். நான் அதை வச்சு தான், நான் தமிழ் என்பது எனக்கு தெரியும், அதை அது என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் டைட்டிலை வச்சு தான் என்னுடைய இது முடிவு பண்ணுன்றது, அது அந்த படத்தோட நம்ம அது ஒரு படம் படத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்றது. தமிழில் டைட்டில் வச்சா நல்லது, ஆனால் அதுக்கு சரியான டைட்டில் கிடைக்கணுன்றது. ஏன்னா இதை சுற்றி அவங்களுக்கு ஒரு பொசிஷனிங் இருக்கும், அதெல்லாம் இருக்க மாதிரி. நானும் தமிழில் டைட்டில் வைக்க ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே தமிழில் டைட்டில் சொல்லுங்கள், நம்ம இங்கிலீஷ்லேயே வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்றது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ஓடிடிலாம் வந்ததுனால எல்லா மொழிக்கும் கொண்டு போகும்போது ஒரு இங்கிலீஷ் தலைப்பு இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து நம்ம அதை மாற்றி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஓடிடி வெளியான படங்களில் இந்த படம்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆனதெல்லாம் இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்படி எதுவும் தோணலையே, ஓடிடியில் ரிலீஸ் ஆகாமல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது சந்தோஷம். அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ். ராஜலட்சுமி. யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.